பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அழகாக மழை பெஞ்சிட்டு இருந்து சின்ன சாரல், அந்த நைட்டுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நைட் ட்ராவல் ஃபுல்லுமே பஸ்ஸில் போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். போகிற வழியில் நைட்டு ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டில் அழகான அட்மாஸ்பியரில் சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பணும். திரும்ப மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது மூணார் ரீச் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் விசிட் பண்ணது வியூ பாயிண்ட். டைமிங்கில் வியூ பாயிண்டில் கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பப்போ பனி வந்து மேகம் மாதிரி நம்மளை அப்படியே டச் பண்ணிட்டு போகும். மூணார் வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்பி ஸ்டே பண்ணுறதுக்கான கடைஜிக்கு கம்மி பண்ணோம். ஹோட்டல் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேருந்து நேரம் மூணாரில் ஃபேமஸான ரோஸ் கார்டனை பார்க்க போனோம். நேம் தான் ரோஸ் கார்டன், ஆனால் நிறைய வெரைட்டியான செடியெல்லாம் இருந்துச்சு. ஃபோட்டோ ஷூட்க்கு வந்து பக்காவான ஒரு பிளேஸ் இது. பக்கத்தில் இருக்க ரிப்பிள் ஷாப்பில் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பணும். அப்புறமா போட்டிங் ஏரியா போகணும். ஆனால் போட்டிங் போகாமல் அங்கே சைட் விசிட் மட்டும் பண்ணிவிட்டு சுற்றி இருந்த கடைகளில் வந்து ஐட்டம்ஸ் வாங்கிக்கிட்டு போகணும். அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போகிற வழியில் ஃபார்ம் யார்னு ஒரு அழகான ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அங்கே போய் சாப்பிட்டுட்டு அந்த ஹோட்டலுக்குள்ளவே இருக்கக்கூடிய அருவியையும் கார்டனையும் பார்க்க போனோம். அழகு இருந்த ஆபத்து இருக்க தரங்கி செய்யும். அதே மாதிரி அங்கேருந்து நிறைய ஸ்பைசஸும் அப்புறமா பேஷன் ஃப்ரூட் இதெல்லாம் கிடச்சிச்சு. அதே நேரத்தில் கொஞ்சம் அட்டைட்டேருந்து கடியும் வாங்கணும். அப்புறமா அதிரப்பள்ளி ஃபால்ஸ் ஏரியாக்குள்ளே நுழையிறதுக்கு ஒரு லாங் வாக் போக வேண்டியிருந்துச்சு. அப்புறம் கடைசியாக லூலுமால் போனோம்.